வணக்கம் வகலே, நான் உங்கள் மோகன்குமார். சேலம் எஜுகேஷன்லேருந்து இது முக்கிய நிர்வாக சீர்திருத்த கமிட்டிகள் அந்த லெசன் பார்க்குறோம். இதில் வந்து வருடம் பார்த்தீங்கன்னா எந்த கொஷின் பேப்பர் எடுத்தாலும் ஒரு கொஷின் கன்ஃபார்மாக இருக்குது, மொத்தமாக 32 தான். இதை நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா போவோம், அந்த ஒரு மார்க் கன்ஃபார்ம் மிஸ்ஸே ஆகாது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1948 ஜேவிபி கமிட்டி போடப்படுது, மொழிவாரி மாநிலங்கள். எதுக்காக அந்த மொழிவாரி மாநிலங்கள் அப்படிங்கிற விஷயம் வருதுன்னா, முதன் முதல் லிங்குஸ்டிக் ஸ்டேட்டாக பிரித்தது வந்து ஆந்திர பிரதேஷ், அதுக்காக போடப்பட்டது. 1948 இன்னொரு கமிஷன் போடுறாங்க, அது பேர் தார் கமிஷன் அல்லது தார் கமிட்டி. இப்போ மாநில எல்லைகள் சீரமைக்கணும். இப்போ ஆந்திர பிரதேசம் உருவாக்கணும்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சரியான எல்லை நிர்ணயிக்கணும். ஸோ அதை வந்து ஜேவிபி கமிட்டி கொடுத்தாலும் எல்லா மாநிலங்களின் எல்லைகளையும் நிர்ணயிக்கிறோட வேலை யார் கொடுத்தா? தார் கமிட்டி கொடுத்து. 1953 பசல் அலி கமிட்டி, மொழிவாரி மாநிலங்கள். ஜேவிபி பசல் அலி ரெண்டுமே மொழிவாரி மாநிலங்கள், அதை தொடர்பான ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த கமிட்டிகள். அடுத்தது காக்கா கலோஸ்கர் கமிட்டி, முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடுக்காக ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி. இது வந்து என்னன்னா 1953 உருவாக்கப்பட்டது, பசலலியும் காக்காவும் ஒரே டைம். 1957 பல்வந்த்ராய் மேதா கமிட்டி உருவாக்கப்படுது. இதனுடைய வேலை என்னன்னா பஞ்சாயத்து முறை. பஞ்சாயத்து அப்படிங்கிறது 1950களில் இந்தியா வந்து த கன்ஸ்ட்ரக்டட் பை த மோர் அண்ட் மோர் வில்லேஜஸ் ஒன்லி. They have decided how to administration create in village அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. இப்போ அந்த வில்லேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்படுது. அப்போ பஞ்சாயத்து ராஜ் கொடுக்கப்படுது. அது எப்படியெல்லாம் இருக்கலாம் அதுக்காக 3 அடுக்காக பிரிக்கப்படுது. 3 அடுக்குன்னா மாநகராட்சி, நகராட்சி, வில்லேஜ் அப்படின்ற மாதிரி. 1963 சந்தானம் கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் வருவாய் செலவினங்களை பற்றி ஆராய்வதற்காக எதெல்லாம் வந்து பஞ்சாயத்து கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் 1963 சந்தானம் கமிட்டி. 1966 முதல் நிர்வாக சீர்திருத்த குழு, அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்ம். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில உறவுகள் பிரச்சனை என்னன்னா, தலைவர் வந்து மொராஜ் தேசாயா இருக்காரு. ஏன் 1967 வந்து முதல் நிர்வாக சீர்திருத்த குழு உருவாக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஒரு ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு மூணாக பிரிக்கிறாங்க. எதெல்லாம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல கொடுக்கலாம், எதெல்லாம் சென்ட்ரல் லிஸ்ட்ல கொடுக்கலாம், எதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ்ல இருந்தது. அதை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக 1966 முதல் நிர்வாக சீர்திருத்த குழு உருவாக்கப்படுது. அதன் தலைவர் வந்து மொராஜி தேசாயா இருக்காரு. 1969 ராஜமன்னார் கமிட்டி உருவாக்கப்படுது. ராஜமன்னார் கமிட்டியோட வேலையும் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வது தான். ஏன்னா ரெகுலர் கான்ட்ரவர்சி கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு மத்திய அரசு ஏதோ சட்டம் போடுது, அது மாநில அரசு எதுக்குது, மாநில அரசோட இறையாண்மைக்கு பிரச்சனையா இருக்கு. அப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஆராயணும், அதுக்காக உருவாக்கப்பட்டதான் ராஜமன்னார் கமிட்டி. அடுத்தது 1973 அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் உருவாக்கப்படுது. மத்திய மாநில உறவுகளையே அதையும் ஆராயணும். 1976 சொரன் சிங் கமிட்டி. சொரன் சிங் கமிட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடிப்படை கடமைகளை உருவாக்குறாங்க, அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்படுது. 1977 அசோக் மேத்தா கமிட்டி உருவாக்கப்படுது. அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை தான் இந்த பஞ்சாயத்து முறைக்கு சரியாக இருக்கும் அப்படின்னா. 3 அடுக்கு பஞ்சாயத்துனா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, ஷார்ட்கட் சொல்லிடுறேன். பலமாக இருக்கவே 3 இட்லி சாப்பிடுவான், அசோக் 2 இட்லி தான் சாப்பிட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அசோக் மேத்தா கமிட்டி 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை. அடுத்தது மேற்கு வங்காளம் ஆவணம். மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக மேற்கு வங்காளம் என்ன பண்ணுதுன்னா ஒரு கமிட்டியை உருவாக்குது. ஏன்னா மேற்கு வங்காளத்துக்கும் மத்திய அரசுக்கும் பிரச்சனை வருது, ஸோ அதுக்காக உருவாக்கப்படுது. 1979 மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷனோட வேலைன்னா பிற்படுத்தப்பட்டவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு ஆராய்வதற்காக உருவாக்கப்பட்டது. அவங்க சஜஷன் சொல்கிறாங்க 27%. பிற்படுத்தப்பட்டவர் எவ்வளோ இருக்காங்க, ஏது இருக்காங்கன்னு முதன் முதல் இடஒதுக்கீடு பற்றி பேசுறது வந்து காக்கா கலெக்டர் கமிஷன். அப்படியே வந்து மண்டல், காக்கா மண்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்டபத்தில் காக்கா இருக்குது, சரிங்களா? மண்டபத்துக்கு பின்னாடி காக்கா இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ காக்கா வந்து முதல்ல சொல்லிடுறாங்க இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறாங்க,
எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேசினது மண்டல் கமிஷன். 1983 சர்க்காரியா கமிட்டி, இவங்களோட வேலை என்னன்னா மத்திய மாநில உறவுகளை பாக்குறது தான். அதுவும் 1983 ஆண்டு உருவாக்கப்படுது. 2007 பூச்சி ஆணையம், பூச் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக 2007 ஒரு கமிட்டி போடப்படுது. அடுத்து ஜி வி கே ராவ் கமிட்டி, பஞ்சாயத்து ராஜ், 1985. 1986 ஆண்டு பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் 1986 உருவாக்கப்படுது. அரசியலமைப்பு சட்ட மறுவாய் அமெண்ட்மெண்ட்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான் வெங்கடாச்சலையா கமிட்டி. ஏன்னா எழுதப்பட்ட சட்டம் வந்து தற்காலத்துக்கு பயனுள்ளதா இருக்கா, தற்காலத்துக்கு ஆப்டா இருக்கா, இல்லை அதனுடைய அமெண்ட்மெண்ட் செய்யணுமா, சட்டத்திட்டங்கள் செய்யணுமா, என்னென்ன சட்டத்திட்டங்கள் செய்யணும் அப்படின்னு பரிந்துரை கொடுப்பதற்காக, அதை ஆய்வு செய்வதற்காக வெங்கடாச்சலையா கமிட்டி 2000 உருவாக்கப்படுது. 1990 ராம்நந்தன் கமிட்டி, பிற்பற்றப்பட்டவரின் கிரிமிலேயர் கண்டறிவதற்காக. 1998 நரசிம்மன் கமிட்டி, வங்கி சீர்திருத்தங்கள். அது என்ன சார் வங்கி சீர்திருத்தங்கள்? ஏன்னா ஃபாலோ பண்ணிட்டு பிரிட்டிஷ் சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தது, அந்த சிக்கல்களை வந்து தீர்ப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் நரசிம்மன் கமிட்டி. அடுத்தது 1999 நீதிபதி வர்மா கமிட்டி, கல்வி திட்டம் மற்றும் அடிப்படை கடமைகளை பற்றிய பேசுவதற்காக ஆராய்வதற்காக உருவாக்கப்பட்டது கல்வி திட்டம். அடுத்தது 2005 சச்சார் கமிட்டி, கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முஸ்லிம்களுக்கு இடம். பிற்படுத்தப்பட்டவர்லேருந்து முஸ்லீமை தனியாக பிரிக்கிறாங்க, யார்? சச்சார் கமிட்டி. அப்போ 2010 ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி, தெலுங்கானா மாநிலம் உருவாக்கம். என்னது 2010 கிருஷ்ணா கமிட்டி தெலுங்கானா மாநிலம் உருவாக்கம். அடுத்தது நாகநாதன் கமிட்டி, மத்திய மாநில உறவுகள். நாகநாதன் கமிட்டி என்னது? மத்திய மாநில உறவுகள். இந்திரஜித் குப்தா கமிட்டி, தேர்தல் சீர்திருத்தங்கள். இந்திரஜித் குப்தா கமிட்டி, தேர்தல் சீர்திருத்தங்கள். தினேஷ் கோசாமி கமிட்டி, தேர்தல் சீர்திருத்தம் தான் இதுவும். அடுத்தது ஜி வி கே ராவ் கமிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, அது அவங்களோட வேலை என்னன்னா கிராமப்புறத்துல எந்த மாதிரியான மேம்பாடு செய்யலாம், அந்த வலிமை வறுமை அப்படிங்கிற விஷயம் கிராமங்கள்ல அதிகமா இருக்கும், அதை எப்படி ஒழிக்கலாம், அப்ப அவங்களோட வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலாம். ஏன்னா கிராமங்கள்ல இருந்து அனைவரும் நகரத்துக்கு இடம்பெயர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கிராமங்கள்ல வேலை வாய்ப்பு உருவாக்கினா கிராமங்கள் கிராமங்களாவே இருக்கும். அங்க இன்னும் என்ன பண்ணலாம், பேசிக் ரெக்யூர்மெண்ட்டை எக்யூப் பண்ணணும். என்னென்ன மாதிரியான பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் அங்க எக்யூப் பண்ணணும் அப்படிங்கிறத யாரு சொல்றாங்கன்னா, அது ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்காக ஜி வி கே ராவ் கமிட்டி உருவாக்கப்படுது. அடுத்து ஓரா கமிட்டி. ஓரா கமிட்டின்னா அரசியல்வாதி குற்றவாளி தொடர்பு. அரசியல்வாதி வந்து குற்றவாளியா இருக்கலாம், இல்ல குற்றவாளி கூட அரசியல்வாதிக்கு தொடர்பா இருக்கலாம். எந்த மாதிரியான குற்ற பின்னணியில இருந்து ஒரு அரசியல்வாதி இருக்காங்க, என்னென்ன மாதிரியான கேஸ் இருக்கு, சப்போஸ் அவங்க தண்டனை பெற்றுட்டாங்கன்னா திரும்ப அவங்க ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்த பிறகு எத்தனை ஆண்டுகள் கழிச்சுதான் நாமினேஷன் தாக்கல் பண்ணணும், இல்ல அவங்க பண்ணலாமா? குண்டா சட்டத்துலாம் வந்துட்டு ஒருத்தர் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்நாள் பூரா எப்பவுமே எம்எல்ஏவோ எம்பியோ அதாவது நாமினேஷனே தாக்கல் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் கொடுத்தது ஓரா கமிட்டி. அடுத்து எல்எம் சிங்வி கமிட்டி, இரட்டை குடியுரிமை. ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி, முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு. சச்சார் கமிட்டியும் ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டியும் சேம் தான், அந்த மாதிரி ரெண்டு பேருமே முஸ்லிம்க்கு இடஒதுக்கீடு பத்தி தான் பேசுறாங்க. ஹில்டன் யங் கமிட்டி, ரிசர்வ் வங்கி. ஹில்டன் யங் கமிட்டி ரிசர்வ் வங்கி சீர்திருத்தங்கள் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. கேசி நியோகி கமிட்டி, நிதிக்குழு பற்றி ஆராய், ஏன்னா பிளானிங் கமிஷன் நிதி ஆயோக்கா மாறிச்சு, அதுக்கெல்லாம் வந்து கேசி நியோகி கமிட்டி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, இதோடு இந்த வீடியோ முடியுது. நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.